ராமநாதர்வேனுக்கு நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், அங்கே எங்களோட பிரார்த்தனை வீண் போகாது. குருதேவா, சந்தரிசிகளே, மகரிசிகளே, அவங்க நம்பக்கூடிய அளவு அவங்களோட மனநிலைக்குத்தாக, அவங்க குடும்பத்துக்குத்தாக, அவங்களுடைய டேஸ்டுக்குத்தாக எதை கண்டால் பற்றி பிடிப்பார்களோ அந்த தன்மையில், அந்த உருவத்தில், அந்த சக்தியோட நீ அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு குருவை நீ அனுப்பணும்னு சொல்லி நம்ம வேண்டுன வேண்டு வீண் போகாது. நிச்சயமாக அது ஏதோ ரூபத்தில் நீங்களே பார்க்க போகிறீர்கள், என்னோட பெருமையாக என்கிட்ட வந்து சொல்ல போகிறீர்கள். நானும் அதை கண்டு பெருமையாகி இது இவர் தாப்பா உனக்கு நடந்த தகுந்த குரு, உனக்கு வழிகாட்டக்கூடிய குரு, அவரையே சன்னடைங்கன்னு சொல்லி நாங்கள் பூரண ஒத்துழைப்பை தள்ளுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால் எல்லா பக்தர்களும் அந்த இறைவனை வேண்டி அவனுடைய பாதார வெந்தத்தை இதயத்தில் நீங்கள் பதிச்சு அந்த மனிதன் பெற வேண்டிய பெரும் பேரை பெறுவதற்கும், இப்பிறவியிலேயே அந்த இறை இன்பத்தை தொட்டு அனுபவிப்பதற்கும், அவனை விட்டு பிரியாத ஒரு நிலை, மறவாத ஒரு நிலை ஏற்படுவதற்கும், அந்த நாமத்தை எப்பொழுதுமே ஸ்மரணம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும்படியாகவும், அந்த குரு பக்தி நம்ம உள்ளத்தில் மங்காமல் பிரகாசிக்கவும் நீங்கள் நினைச்சு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இளநீரால் அபிஷேகம் செய்யப்படும். அது வைக்கப்பட்டிருக்கு அந்த பாத்திரம் வந்து பிரம்மதண்டின்னு அமானுஷ்யமான ஒரு ஆத்மீக சக்தி நிறைஞ்சது. அதுலேயே அது கோப்பை மாதிரி அந்த மரத்தில் செய்து அதை வச்சுருக்கோம். லிங்கத்திலையும் பட்டு அந்த கோப்பை அந்த மூலிகை மரத்திலையும் பட்டு அந்த இதை தீர்த்தமாக நீங்கள் எடுத்து இங்கே வந்து அதை வணங்கிக்கிட்டு ஆசைப்பட்டு போகும்படி இருக்கும். அந்த கஜமுத்து இங்கே வச்சிருக்கு. காகபுகண்டர்ங்கிற எத்தனையோ பிரளயங்களை கண்டவர், அவர் கையில் அவர் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலை கொட்டை, ஒரு முக ருத்ராட்ச கொட்டை, இந்த கஜமுச்சு ஒரு மகரிஷியினிடத்தில் சித்தாசிரமத்தில் கொல்லிமலையில் பல நூற்றாண்டுகள் பூஜிக்கப்பட்டது, அவருடைய ஆசையோடு இங்கு கொடுக்கப்பட்டது. தரிசிக்கிறதுக்கு பாக்கியம் அது உயிரில்லை என்பதை அன்னைக்கு ஓடுறதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீர்கள். அப்படிப்பட்ட உயிர் கஜமுச்சு ஒரு கணேசருக்கு விநாயகரை நீங்கள் பூஜிக்கிறது போல் நீங்கள் நினைச்சு தொடாமல் அதனை வந்து வணங்கி மானசீகமாக ஆள்பட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது வாங்கப்பா எங்க சாசனங்கள் விதிமுறைகள் எல்லா மகான்களும் ஜீவன்முத்தர்களும் பிரம்மஞானிகளும் சில யந்திரங்களை வைத்து பூஜித்து அந்த தெய்வத்தினுடைய சித்தியை பெற்றதாக வரலாறு. காயத்ரி மகா யந்திரம், நிர்ஜய யந்திரம், ராமர் யந்திரம், கிருஷ்ணர் யந்திரம், இப்படி எல்லா தேவதைகளுக்குமே யந்திரங்கள் உண்டு. கோயில் கும்பாபிஷேகம் எதுவும் செய்வதாக இருந்தால் அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான இயந்திரங்கள், இப்போ நம்ம அந்த 3 விக்கிரகங்கள் கொண்டு வந்திருக்கோம். மகா சித்த புருஷர்களால் தயாரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த பஞ்சலோக தங்க இயந்திரங்களும் அதோடவே சேர்த்து வந்திருக்கு. அப்படி குருவுக்கும் ஒரு இயந்திரம், அந்த இயந்திரம் எல்லாத்துக்கும் இயந்திரம்னாலும் குருவை பற்றி தெரியாது, குரு மகிமையை பற்றி தெரியாது. குரு தேவையில்லை நமக்கு. நேராக பூஜை செய்து அர்ச்சனை செய்து யாத்திரை செய்து தினம் வழிபட்டு இறைவனுடைய அருள் பெறலாமே நினைச்சு தான் நமக்கு இறை அருள் பெறாத இந்த ஒரு சூழ்நிலையில் ஏதோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குரு இதுக்கெல்லாம் உள்ள காரணமாக இருந்த அந்த குருவுக்கு உண்டான இயந்திரத்தில் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களுமான அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அவர்களுடைய ஜீவ காந்த சக்தியை பாய்ச்சி அந்த தட்சிணாமூர்த்தி குருவினுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்தை அவங்க பேர அமைத்த குரு கஷேத்திரம் ஒன்று இருக்கு தஞ்சாவூருக்கும் திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு ஆலயம். நம்மளை கண்ட ஒரு ரிஷி சொன்னார், என்னைக்கும் குரு நிந்தனை, இப்போ குரு கஷேத்திரம் இருக்கு போயிட்டு வருவோமா என்று கேட்டார். நான் சரி நிச்சயம் போயிட்டு வருவோம் சுவாமி, அங்கே குரு பரிகாரம், எப்போ மனதாலோ
நம்ம குருவுக்கு நிந்தனை செய்திருந்தோமையானால், குரு சொல்படி கேட்காமல் இருந்தோமையானால், குரு ஒரு அடி வைக்க நம்ம நாம் ஒரு அடி வைக்க பத்தடி எடுத்து வச்சு குருநாதர் நம்ம இடத்துல வருவார். அப்படி ஒரு குருவோட மகிமையை தெரியாம, குருவனுடைய அருளை தெரியாம, அவருடைய தத்துவங்களை புரியாம மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரிஞ்ச முயற்சிகள் குருவுக்கு சேத்திரம் அமைச்சு அந்த சேத்திரத்தில் இருந்து குருவருள் பெறுவதற்கு நேராக பெற முடியாது. சில குரு தோஷம் குரு நிந்தனை இப்படி ஏதும் ஏற்பட்டாக்க இந்த குரு சேத்திரத்தில் போய் இந்த சனீஸ்வர சொன்னா துறையில் நல்லாருன்னு ஒரு கோவில் இருக்குது. பெற்ற மூதாதையர்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆத்மசாந்தி அடையிறதுக்கு சக்கர படித்துறைன்னு ஒரு கோயில் ஒன்று இருக்கு. இப்போ இதெல்லாம் நாம் இழந்தோம்னு சொன்னால் நமது பிள்ளைகள் நாம் மறைஞ்ச நன்மைக்கு தீவு கொடுத்து தோஷம் கொடுத்து மறைந்த நாளில் நம்மளை நினச்சி அதுக்கு ஆகுதி கொடுத்து பிரார்த்தனை பண்ணி நம்மளை மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு குழந்தைகள் செய்ய மாட்டார்கள். அப்படியே ஒரு குருவுக்கு சீடர்களும் உண்மையான விசுவாசமான ஒரு குரு சீடர் அமைய மாட்டார்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பொழுது குரு மறைவார் அவருடைய சிம்மாசனத்தில் நம்ம அமர்வோம் என்று நினைத்திருக்கிறவர்கள் சீடர்கள் அல்ல. அப்படி குரு சமாதியானாலும் அந்த எண்ணம் உள்ள சீடர்கள் அவர்களுக்கு கடைசி கவியை செய்ய முடியாது. இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க உத்தரகாசின்னு ஒரு இடம் இருக்கு. நான் மறைஞ்சாலும் என்னுடைய குழந்தைகள் முற்றாலும் உறவினர்களும் நமக்கு அந்த கடைசி கவியை செய்ய மாட்டார்கள். வயிறந்தோம் நமக்கு அந்த இறந்த நாளில் இலைகளுக்கு அன்னதானம் கொடுத்து ஜபதபங்கள் செய்து யாகங்கள் வளர்த்து நம்ம ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு. அதனால அந்த உத்தரகாசியில் அந்த கோவிலில் போய் அந்த கடைசி கிரியை நமக்கு அட்வான்ஸாகவே நாமளே செஞ்சிடுறது. நம்ம வாழ்க்கையில் நாம் மறைஞ்ச பிறகே ஒரு பணத்தை நம்ம டிபாசிட் பண்ணணும்னா மாதா மாதம் வருடா வருடம் அதோடைய வட்டி நமக்கு அங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி அது ஒரு சேத்திரம் வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாம் கூட அப்படியே அங்கே செஞ்சுருக்கிறோம் சடங்குகள். அதனால் அந்த குரு அந்தரம் அங்கிருந்து கிடைக்கப்பட்டது மகா சக்திவாயிறது. சாதாரணமாக இருந்து நாம் ஜெபிக்கிறதை விட அந்த மகா குரு சேத்திரத்தில் இருந்து அந்த சச்சினாமூர்த்தி என்னுடைய திருப்பாதங்களில் அதை வச்சு அந்த அருகாந்த சக்தியை ஏற்றி ஒரு சித்தன் ஆசீர்வதிச்சு சில பேரை சீடராக்கிறவர்களுக்கு கொடுத்ததற்காக ஒரு குறிப்பிட்ட எண், அதை நான் இன்னும் எண்ணி பார்க்கல எத்தனை சீடர்கள் அமைகிறார்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு. பொதுவாக எல்லாருக்கும் அந்த குரு அவர் கிடைக்கணும், நமக்கு குரு ஒன்று அமையணும், குருவோடைய கடாட்சம் நமக்கு நிரந்தரமாக இருந்து நம்மளை காக்கணும், நம் உலக வாழ்க்கையில் மனிதன் பதவி எடுத்து வாழ்ந்ததின் பயனை இந்த பதவியிலே நாம் அனுபவிக்கணும். இப்படி நினைச்சு நான் எப்பவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த குரு மகிமை பற்றி. குரு பார்வைப்பட்டாலே ஜென்ம ஜென்மாவது செய்த பாவங்களும் கர்மங்களும் கிரக பிரபாவங்களும் நோய் நொடிகளெல்லாம் நீங்கிவிடும். குருவை நினைப்பதாலேயே சகல துன்பங்களும் சகல பாவங்களும் சாபங்களும் அழிஞ்சுவிடும். சதா குரு நாமத்தை அவன் ஜபிச்சு கொண்டு வருவதாலும் சகல தேவதைகளும் சகல ரிஷிகளும் முன்பதும் அவனை சுற்றி கைகூட்டி அவன் அவன் ஏவலை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இருப்பார்கள் என்றால் அந்த குரு மகிமையை என்ன சொல்லுவது. குரு நாமத்தை ஜபிச்சு அவரை புரிந்து உணர்ந்து அவரையே சதா அவருடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணி அந்த குருவை இதயத்தில் பிரதட்ச தெய்வமாக வழிபட்டு வர்ற ஒவ்வொரு இடத்துல சந்தன் சிவன் சித்தன் பன்னெண்டு சித்தனும் சகல தேவதையும் அவரை சுற்றி கைகூட்டி நிப்பாரலாம் அவனுடைய ஏவலை நிறைவேற்றுறதுக்கு. அப்போ அப்படிப்பட்டால்தான் நாங்கள் என்னைக்கும் உண்மை சாமி அங்கெல்லாம் கேட்காது. அந்த மாதிரி அம்மன் கோயில் இருக்கு, கருமாரி அம்மன் கோயில் இருக்கு, கண்ணை அம்மன் கோயில் இருக்கு, திருவள்ளி அம்மன் கோயில் இருக்குது, கண்ணன் காசி கன்னியாகுமரி இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, எல்லாத்துலேயும் சிதம்பரம் இருக்கு, திருவண்ணன் இருக்கு, எல்லாம் பெற முடியாத ஒன்று என்ன குரு 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 குருன்னு கிட்டு கேட்கிறார். இந்த தெய்வங்களையே படைச்ச ஒரு குரு பழனி ஆண்டவரை பகவான் முரசி நவ கோள்கள் தன்னுடைய தபோ சக்தியால நவகிரகங்களை நவகோள்களை தமிழ் நீர்த்தி நவ நூல்களுக்கு பாய்ச்சி
அந்த நீதிமொழியில புரிஞ்சின உபாசன செய்து பழனி ஆண்டவரையே படைச்சு அந்த பழனி ஆண்டவர் முன்னுக்கு நின்று தபம் செய்து முக்தி அடைஞ்சார் போகர் மகரிஷி. இப்படி எல்லா ஸ்ரீரங்கத்துக்கும் ராமானுச்சோம். நானும் சென்ற மாதம் நீங்க போயிருக்கக்குள்ள ரஜிகான்னு ஒரு பொண்ணு நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த சங்கர்னு ஒருத்தன் வந்திருந்தான் அமெரிக்காவிலிருந்து. இந்தியாவில் உள்ள நாலு பிள்ளைகள், அணிகான் ஒரு பிள்ளைகள், இந்த முஸ்லீம் பிள்ளைகள் எல்லாம் சொன்ன நேவங்க எல்லாம் யாத்திரையில் என்னோட வந்திருந்தாங்க. 8000 வருடங்களுக்கு முன் கல்லாவிருந்த காலாஞ்சிநாத சித்தரோட சமாதியில் போய் தியானம் பண்ணி அவருடைய அருளுக்கு ஆளாகணும். வான்மீகி மேலுக்கு சமாதி, அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகளுடைய சமாதி, பாம்பன் குமரகுரு சுவாமிகள் சமாதி, பட்டினப்படிகள் சமாதி, ராமானுஜ சமாதி, இப்படி பெரிய சமாதிகளையும் மகானுபாவர்களையும் கண்டு அருள் பெற்று அவரிடத்திலிருந்து பொருள்களையும் பெற்று நாம் வந்தோம். அதனால இங்க என்னைக்கும் உங்களுக்கு புரிமையாக தான் இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாததாக தான் இருக்கிறது. இந்த மனிதனா இந்த இப்ப காய்கறியை பத்தி உலகம் அறிந்திராமலேயே இருந்துச்சு. ஒரு சிலர் தான் வழிபடலாம், சூத்திரர்கள் வழிபட முடியாது, ஜெயிச்சால் பாவம் வரும், தலை வடிச்சு போவோம் என்றாலாம் அச்சுறுத்தி அகல முடியாதபடி ஒவ்வொருடைய மனிதனையும் அதை வேண்டும் செய்து விட்டார்கள் சுயநிலவாதிகள். இது மனிதகத்துல மறைக்கப்பட்ட உத்தியோகத்தான் நம்ம உங்களுக்கு கொண்டுட்டு வரோம். எதோ பொருள் உங்களுக்குள்ள கேட்கிற விஷயங்கள் உபதேசங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிந்துட்டு இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் கதாபிரசனம் வேண்டுதான் இருக்காது. அந்த கதை இந்த கதை ராமணன் பாகவதம் இதுகளெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆன்ம ரகசியங்களை மகரிஷிகளுக்கு இந்த கற்ற வித்தைகளை உங்களுக்கு நாங்கள் இங்கே கொண்டு வந்து தருவோம். எங்களுக்கு அந்த வேதனையில் அந்த பற்றி கொண்டு வந்து கொடுத்து அந்த பரிபூர்ண அனுகிரக கலாச்சாரத்தையும் அந்த பேரண்மையை உணர்ந்து அதை அனுபவிச்சு அந்த பெற வேண்டிய பெரும் பாட்டை நீங்க பெறாமல் இருக்கிற அப்படின்னால்தான் என்னும் வேதனையோடு உங்களோட கதைக்க வேண்டியிருக்கிறது. இந்த குரு கலாச்சம் இந்த பத்திரிகைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த அங்கத்தவர்கள் ஆக்கி அந்த பத்திரிகை சென்னையில இருந்து வெளியாகுது. நமது ராஜ்குமார சுவாமிகள் அதில் வெளியேற்றிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்முடைய சேர்ந்தவர் தான் மன்னர் இந்த பாரத நாட்டிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள், பனிக்கொகைகள், அவர்கள் வாழும் பர்ணசாலைகள், ஆசிரமங்கள், அவர்களால் செய்யப்பட்ட அற்புதங்கள், செய்து கொண்டிருக்கும் அற்புதங்கள், அவர்களை வழிகாட்டல், இவர்களை அடங்கி தாங்கி வர குரு கடாட்சியம் இந்த பத்திரிகை. எப்படி எப்படி எல்லாமோ குருமையை நாங்கள் உலகத்துக்கு புகட்ட விரும்புகிறோமோ அந்தந்த வழியெல்லாம் நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கிறோம். பத்திரிகைகளையும் குரு மகிமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், நேராகவும் பேசுகிறோம். அந்த குருவை வழிபட்டு அவருடைய பரிபூர்ணம் இருக்கிற கடாட்சியத்தை நேருக்கு நேராக பெற்று ஆனந்தம் பெறவும் வழிகாட்டுறோம். இதுக்கு நம்ம கைகளாவது சரணாகதி நமக்கு வேணும். இப்போ இந்த எங்குகள் இங்கே கொண்டு வச்சிருக்கேன் என்னன்னா அதற்காக தான் எவ்வளவு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நேற்றெல்லாம் நீங்கள் இந்த வெள்ளத்தை பார்த்தீர்கள். அப்போ ஞானே அதனுடைய தன் உண்மையே அவளை செலுத்தி விட்டு மறைஞ்சு விட்டது. அந்த உண்மை அவளை இருக்கிறத நீங்கள் எல்லாம் அது ஓடி ஆடுறதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படியான சாமங்கள் எனக்காக கொண்டு வரவில்லை, எனக்காக அவர்கள் கொடுக்கவும் இல்லை, எனக்காக தேவைப்படவும் மாட்டார். நமக்கு எல்லாமே தியானத்தில் சகலமும் நம்ம உள்ளுக்கே அடக்கி நம்ம உள்ளுக்கு செலுத்தி விட்டார் நம்ம குருநாசர். இவங்கெல்லாம் மக்களுக்காக, மக்கள் வழிபடுறதுக்காக, அவர்களுடைய தரிசனத்துக்காக நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம். வான்மீகி மகரி சிங்கசுவாமித்திரரும் அவங்க பாவிச்ச பித்தா பாத்திரங்கள், பாவிச்ச உயிர் மூலிகைகள், அவர்கள் கழுத்தில் இருந்த ருத்ராட்சிய மாலைகள், இப்படியெல்லாம் நீங்கள் கொண்டுகிட்டு வந்து உங்களுக்கு வச்சா நம்ம தோஷம் நீங்கும், நம்ம பார்வை விஷ பார்வை அருள் பார்வையாக மாறும், விஷ எண்ணங்கள் அருள் எண்ணங்களாக இருக்கும், வாயில நம்ம ஒரு எதுவும் சொன்னாக்க சாதமாக அருள் வாக்காக மாறும், நாம் மனிதர்களோட நடமாடும் ஒரு மானிட தெய்வங்களாக மாறிவிடுவோம். இப்படி நாங்கள் உங்களுக்கு வழிபாட்டுறதுக்கு காரணம் நீங்கள் ஏதாவது வசூல் பண்ணுறீங்களா, மாதா மாதம் சந்தா செலுத்துறீர்களா, அதை குரு காணிக்கையாக பாதத்தில் காசை வைக்கிறீங்களா சொல்லி வந்து நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். இவ்வளவும் கட்டடம் வச்சு இவ்வளவும் செய்து இவ்வளவு பேருக்கு இது பண்ணி இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் இப்போ 2-3 நாள் அந்த மேநாட்டிலேருந்து அந்த பிள்ளைகள் பக்தர்களெல்லாம் பேசுறது நம்ம பிள்ளைகள் பேசுறாங்க. ரெண்டு கொஞ்சம் மகானுபாவர்கள் அவர்களை நேராக பார்த்தா தெரியும்.
பல் குகையில் உபரமான கடும் தவம் பண்ணின மகான்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லாருக்குமே அவர்கள் ஆசீர்வதிச்சார்கள். இது கிடைக்க முடியாது, நேராக நீங்கள் கண்டு அவங்க ஆசி பெற முடியாது, அவர்களே நேராக இங்கே வருத்தி ஆசி பெற முடியாது. இந்த கால விஞ்ஞான உலகத்தில் இந்த தொலைபேசி வசதி இருக்கே அவர்களுடைய அருவாக்க செல்ல போதும்.